இன்னைக்கு டே வந்து பாப்புக்குட்டியோட ஸ்டார்ட் ஆகுது. இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog. சொல்லமா, நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறது பைக்கு, என்ன கல்யாணம் பண்ண பேக்கு, முன்னாடி இருக்கிறது என் பையன் சோக்கு, கீழே இருக்கிறது என்னோட லிட்டில் ஹானி பிளாக் கேக்கு. ஸோ கிளம்புவோமா? ஸோ மடத்துக்குப்பம் பச்சையம்மன் கோயிலுக்கு போகிறோம். இங்கேருந்து பைக் ட்ராவலிங் இங்கேருந்து 55 கிலோமீட்டர்ஸ். பட் அங்கே ட்ரெயின் இருக்குது. பட் ட்ரெயின் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. சாரி, வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். ஸோ கோயில் வந்து இப்போ வந்தாச்சு. நம்ம கோயில் பேக் சைடில் தான் இருக்கும். கூகுள் மேப் பேக் சைடில் தான் எனக்கு காமிச்சிருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் புத்து கோயில் இருக்குது. ரொம்ப ஹெவி லோடாக இருக்கிறனால ரெண்டு லோடை வந்து ஒன்று எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டேன், இன்னொரு லோடை என் பையன் கிட்ட கொடுத்துட்டேன். அங்கே கும்பல் கும்பலாக இருக்காங்க தெரியுமா, அங்கே பிரியாணி பண்ணுறதுக்காக ஃபுல் இதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எனக்கு கோயிலில் வந்து மொட்டை அடித்து காது குத்துறாங்க, ரெண்டு கடா வெட்டி. ஸோ பிரியாணிக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. இங்கே வந்து நம்ம எதுக்காக வந்திருக்கோன்னா, எங்கள் அண்ணி வர குலதெய்வம், இங்கே அவங்க அபிஷேகத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ இந்த கோயிலை வந்து வீடியோ எடுக்கலான்னு போகும்போது அபிஷேகத்துக்கு டைம் ஆயிடுச்சு, அப்புறம் வந்து வீடியோ எடுத்துக்கோ வாடின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, டக்குன்னு நம்ம அபிஷேகத்தை அட்டன் பண்ணிட்டு. இவங்க தான் செந்தில், குணா, வேலு, தம்பி, சேகர், வெற்றி, அன்பு. இவங்கெல்லாம் அன்பு வாழ்க்கையில் சேர்றதுக்கு முக்கிய காரணமே இந்த ராஜேந்திரன் தான். இவர் தான் ஐயனார் சாமி, காவல் தெய்வம். சாரி கைஸ், இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன், யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. சாரி. இந்த கோயிலில் மெயினே பச்சை அம்மன் தான். அவங்கள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க, ஏன்னா அவங்க பாப்பாத்தி அம்மனா. பிரசாதம் போடுறாங்க, போய் சாப்பிட போகிறேன். பிரசாதம் போய் பார்த்தா வந்து பஞ்சாமிரத்தை தான் கொடுத்தாங்க. சரி ஓகேன்ட்டு அந்த பஞ்சாமிரத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு, என் பையனுக்கு பஞ்சாமிரத்து பிடிக்காது, இருந்தாலும் அவனை கம்பல் பண்ணி அதை நான் சாப்பிட சொல்லிட்டேன். அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் பாப்பா ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிச்சு. அவளை தூக்கி சமாதானப்படுத்திட்டு வீடியோ காமிச்சிட்டு இருந்தேன். ஓகே, வீடியோலாம் எடுத்தது போதோண்டி, என்ன கொஞ்சம் வீடியோ எடுடி வாடி அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு. நானும் கிளம்பியாச்சு. அவர் என்ன, அவரை ஸ்லோ மோஷனில் என்னை எடுக்க சொன்னார். பட் வந்து நான் நார்மல் வீடியோவில் தான் எடுத்தேன்னு அவருக்கு தெரியாது. பட் அவரே ரொம்ப ஸ்லோவாக நடந்து வந்துட்டுருக்காரு. ஓகே, என் வயிற்றுக்குள்ளே டிங் டிங் பெல் அடிச்சிச்சு, போய் நான் சாப்பிட போகிறேன். ஓகே, சாப்பிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது வெளியே சம்மாமல் ஓகே ரெயின் கோட்லாம் போட்டு நான் கிளம்பி ஆயிடுச்சு. ஓகே, நீங்களும் கொஞ்சம் இந்த நீச்சரை ரசிச்சுக்கோங்க. இந்த வ்ளாக் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.